வார விழாவினை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 300 மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பெண்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை நகர்மன்ற தலைவர் நளினி தொடங்கி வைத்தார். உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 300 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பு பேரணி துவங்கியது. பேரணியை திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். படகு ரதவீதி கிழக்கு, ரதவீதி தெற்கு, ரதவீதி மேற்கு, ரதவீதி வழியாக மீண்டும் அண்ணா சிலையை அடைந்தது. பேரணியில் பெண்கள் தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும், சத்தான பால் தாய்ப்பாலை பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும், முதல் உணவு தாய்ப்பாலை ஆகும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தன. ஊர்வலத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த பேரணியில் கல்லூரி மாணவிகள், நகராட்சி ஊழியர்கள், சுய உதவிக்குழு பெண்கள் உள்ளிட்ட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் சிறப்புகளை எடுத்துக்கூறி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற பெண் உறுப்பினர்கள், மருத்துவர்கள், நர்சிங் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்பதரை மணிக்கு இருக்கு சொல்லி ஹரி சொன்னாங்க.